வணக்கம் நண்பர்களே, உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறோம். இன்றைக்கி நம்ம டாக்டர் எட்வர்ட் பர்ச் அவரை பற்றி இந்த மலர் மருத்துவம் அதில் வந்து நம்ம இந்த பிஎஸ்எஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு அனலைஸ் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி நல்லா எழுதியிருக்காங்க, எல்லாருமே டிப்ளமா கோர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட் மந்த் வந்து அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதையும் இது மூலயமா வந்து நம்ம சொல்லிடலான்ட்டு. மற்றவங்களும் வந்து இந்த பிஎஸ்எஸ் டிப்ளமா கோர்ஸுடைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எப்படி இருக்கும் இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம். அதனால் அதற்கு முன்னாடி எப்போவுமே நம்ம டாக்டர் எட்வர்ட் பர்ச்சுக்கு ஒரு விசுவாசமாக இருக்கிறதுக்காக அவர் என்ன கருத்தை வந்து நமக்கு தெரிவித்தாரோ அந்த கருத்தை மட்டும் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஏன்னா ஒரு ஒரு வீடியோலையும் அதை சொல்லாமல் நான் இருக்க மாட்டேன். ஏன்னா அந்த ஒரு விஷயம் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்காமல் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் வந்து பேச முடியாது நீங்கள், சரிங்களா? இப்படி எப்படி நம்ம சின்ன வயசில் வந்து ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால், சி ஃபார் கேட்டுன்றது அது ஒரு அடிப்படையான ஒரு மனப்பாடம் ஆகிடும் எல்லாருக்குமே. இப்போ தமிழில் சொன்னோம்னா வாய்ப்பாடு சொல்லுவாங்க, 2 2 4 4 2 8 அது மாதிரி. நீங்கள் எவ்வளோ வீடியோஸ் என் வீடியோ விட நான் சொல்கிறேன், நான் மற்றவங்களும் சொல்ல என் வீடியோஸும் சரி எல்லார் வீடியோஸ் நீங்கள் எவ்வளோ ஒரு ஒரு ஃப்ளார்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலும் அடிப்படையாக இந்த விஷயத்தை நீங்கள் வந்து தெரிஞ்சிக்காமல் நீங்கள் பேட்ச் ஃப்ளவர் ரெமெடிஸை நீங்கள் வந்து லேர்ன் பண்ணவே முடியாது, சரிங்களா? அதனால தான் நான் எல்லா வீடியோலேயும் வந்து நான் உங்களுக்கு தெரிவிக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா பேட்ச் வந்து சொல்லி கொடுத்த, ஏன்னா இதுதான் அடிப்படை. இது தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஃப்ளவர் ரெமெடிஸ் வந்து என்டையராக நீங்கள் வந்து கற்றுக்கலாம், ரொம்ப ஈஸி. இதுதான் அடிப்படை. ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச்னு நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, ஊன்னு. அதே மாதிரி இதை தெரியாமல் சும்மா ரேண்டமாக நீங்கள் வீடியோ பார்த்து பார்த்து பார்த்துன்னு எந்த விதமான பயனும் இல்லை. இதனால தான் நான் இதை தெளிவாக அடிக்கடி நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது 7 வகையான மனிதர்கள், 38 வகையான மனநிலை. 7 வகையான மனிதர்கள் யார் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பயப்படக்கூடிய மனிதர்கள், உறுதியற்ற மனநிலையில் இருப்பவர்கள், கனவு உலகத்தில் இருப்பவர்கள், தனிமையில் இருப்பவர்கள், புறச்சூழல்களால் பாதிக்கப்படக்கூடியவர்கள், நிராசை விரக்தியில் இருப்பவர்கள், அடுத்தவர் நலனில் அதிகம் அக்கறை எடுத்துக்கொள்ளும் மனிதர்கள். இது 7 வகையான மனிதர்கள். ஏன்னா இந்த 7 வகை மனிதர்களை பார்த்திங்கன்னா நம்மளே பாதி இருப்போம், அதனால் நம்ம வந்து பெரிய ஞாபகம் வச்சுக்கணுன்றது கஷ்டம் கிடையாது, சரிங்களா? அப்போ 38 வகையான மனநிலைனா மொத்தமாகவே 38 வகையான மனநிலை தான் இருக்குது. இந்த 38 வகை மனநிலை 38 வகையான மலர்கள், அவ்வளோதான், சிம்பிள். இது வந்து பெரிய கம்பசூத்திர விஷயங்கள் வந்து கிடையாது இது. ஏன்னா 7 வகையான மனிதர்கள், 38 மலர்கள் இருக்குது, ஸோ 38 மனநிலை, அவ்வளோதான். ஸோ பயத்தில் எத்தனை வகை பார்த்திங்கன்னா 5 வகை, உறுதியற்ற மனநிலையில் 6 வகை, கனவு உலகத்தில் இருப்பது 7 வகை, தனிமையில் இருப்பவர்கள் 3 வகை, புறச்சூழல்களால் பாதிக்கப்படுவது 4 வகை, நிராசை விரக்தியில் இருப்பவர்கள் 8 வகை, அடுத்தவர் நலனில் அதிகம் அக்கறை எடுத்துக்கொள்ளும் மனிதர்கள் 5 வகை. இதுதான் வந்து 38. இதை கூட்டினீங்கன்னா 7 வகையான மனிதர்கள், 38 வகையான மனநிலை, சரிங்களா? இதை சொல்லாமல் நான் இருக்க மாட்டேன். இதுதான் அடிப்படை. இதை நீங்கள் தெரியாமல் எத்தனை வீடியோ பார்த்தாலும் நீங்கள் நோட்ஸ் எழுதி வச்சுக்கலாமே தவிர அது சரியான வழியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சரியான வழி கிடையாது. இதுதான் அடிப்படை. நான் தான் எத்தனை வீடியோனா நீங்கள் பாருங்கள் வரவே இருக்கிறேன். ஏன்னா நாலேஜ் தான், யாரும் என்ன குறை சொல்லலை. பட் அடிப்படையாக நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஃபண்டமெண்டல் தெரியாத நீங்கள் மேற்கொண்டு வரவே முடியாது, படிக்கவே முடியாது. அதனால தான் அந்த ஃபண்டமெண்டலை நான் ஒரு ஒரு இடத்துலையும் வந்து தெரிவிச்சுட்டே இருக்கேன். ரைட், ஓகே, வாழ்த்துக்கள். இப்போ வந்து இந்த பிஎஸ்எஸ் டிப்ளமா கோர்ஸ், 1 இயர் கோர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும். ஏன்னா இப்போ தான் எக்ஸாம் முடித்தாங்க, இனிமேல் ஃபர்தராக உள்ளே வரப்போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தெரிவிக்கலாம்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா 4 கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க. இது இப்போ நம்மளுடைய இன்ஸ்டியூட் வந்து ஸ்ரீவார் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸு, அதில் நம்ம என்னென்ன எடுக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, சைக்காலஜி அண்டு ஃப்ளவர் ரெமெடிஸ், ஹோமியோபதி அண்டு ஃப்ளவர் ரெமெடிஸ், அந்த 12 சால்ட் இருக்கு இல்லைங்களா, அது எடுக்கிறோம் நிறைய. பட் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்ம கண்டக்ட் பண்ணுறதுன்னா எதுன்னு பார்த்திங்கன்னா சைக்காலஜி அண்டு ஃப்ளவர் ரெமெடிஸ், இதுதான். ஏன்னா ஃப்ளவர் ரெமெடிஸுக்கு முக்கியமே சைக்காலஜி. ஸோ அந்த சைக்காலஜி வித் ஃப்ளவர் ரெமெடிஸ் நம்ம எடுக்கிறோம், சரிங்களா? இது கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் கொஸ்டின் பேப்பர். பட் ஃப்ளாஷில் உங்களுக்கு சரியாக தெரியாது, பட் நானே உங்களுக்கு வந்து தெரிவிக்கிறேன் எப்படின்னு. இது வந்து 3 மணி நேரம் எழுதணும் கொஸ்டின் பேப்பர், 4 கொஸ்டின் பேப்பர். 3 கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா மலர் தீர்வுகள், மலர் மருத்துவம் பற்றி இருக்கும், அதாவது ஃப்ளவர் ரெமெடிஸ் பற்றி இருக்கும். ஒரே ஒரு பேப்பர் மட்டும் சைக்காலஜி பற்றி இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 1 வேர்டு கொஸ்டின், 10 கொடுப்பாங்க, 1 மார்க்குக்கு 10 எழுதணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் கொஸ்டின், 10 கொடுப்பாங்க, 10 எழுதணும். ஏன்னா அப்போ மேலே ஒரு 10, இது ஒரு 20, 30 மார்க் இதுலேயே வந்துடும் உங்களுக்கு. அடுத்தது 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து 8 கொடுப்பாங்க, 8 5 எழுதணும். அப்போ என்ன ஆகும்,
5525 சரிங்களா. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதேனும் மூன்று கேள்விக்கு விடையளிக்கவும். இது பார்த்தீங்கன்னா ஐந்து கொடுப்பாங்க, ஃபைவ் கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க, நீங்கள் மூணு செலக்ட் பண்ணி எழுதணும். ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 15 மார்க்கு, 15 மார்க்ஸு. ஸோ வேலை ஆச்சு, 45 மார்க் ஆச்சு. 45 + 25 + 20 + 10 100 out of 100 எடுக்கணும் இல்லையா. ஆனால் இந்த வாட்டி பரவாயில்ல, ரொம்ப அதிர்ஷ்டம். நம்ம கிட்ட படித்தவங்க அத்தனை பேருமே ஏ கிரேடு. இன்றைக்கி நான் அதை வந்து பெருமையாக சந்தோஷமாகவே சொல்லுவேன். நெக்ஸ்ட் வீடியோ இல்லை, நெக்ஸ்ட் வீடியோ முடியாது, ஏன்னா ஜூன் மந்த் தான் மார்க் ஷீட்லாம் கிடைக்குது. தைரியமாக மார்க் ஷீட்டை நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஏ கிரேட் எல்லாருமே எடுத்திருக்காங்க. இது மூலிமா அவங்க எல்லாருக்குமே நான் வந்து மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீவாரி இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் மூலிமா உங்களுக்கு நன்றியும் நான் வந்து தெரிவிச்சிருக்கேன் சரிங்களா. அதில் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் பி கிரேட் எடுத்துன்னு வந்தார். பட் இருந்தாலும் திருப்பி ரீகரெக்ஷன் நாங்கள் கொடுத்தோம், பிஎஸ்எஸில் கொடுத்து திருப்பி அங்கங்கே 6 மார்க் 1 மார்க் போட்டு அவரையும் ஏ கிரேடுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஓப்பனாக பேசுகிறேன், எல்லாருமே இதில் என்ன இருக்குது, பிரதர் சிஸ்டர்ஸ் தானே, நமக்குள்ளே என்ன இருக்குது, எல்லோரும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ரொம்ப வெரி ஹாப்பி. நெக்ஸ்ட் இயருக்கு நாங்கள் வேறு ஒரு ஷெடியூல் வச்சுருக்கோம். இப்படி தாங்க இருக்கும். கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து 10 மார்க், 20 மார்க்ஸ், 25 மார்க்ஸ், 45 மார்க்ஸ் இப்படி தான் இருக்கும் கொஸ்டின் பேப்பர்ஸு. இதில் எப்படி காமிக்கிறதுன்னு தெரியல, இது வந்து ஹால் டிக்கெட்டு. உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியல, நான் ஃப்ளாஷ் தெரிய போட்டேன், எனக்கு கிட்டக்கிட்ட எடுத்துகிட்டு வர முடியல. இப்படி வச்சா ஷேர் தெரியுதான் தெரியாது. இப்படி தான் இருக்கும் ஹால் டிக்கெட்டு. ஹால் டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ இருக்கும், மேலே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பாரத் சேவா சமாஜின்னு மேலே எழுதியிருக்கும் ஹால் டிக்கெட்டு. அவருடைய பேர், இன்ஸ்டிடியூஷன் அட்ரஸ்ஸு, என்ன கோர்ஸ் படிச்சிருக்காரு, டியூரேஷன், அவருடைய சிக்னேச்சரு. இங்கே வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் இது நம்ம ஸ்ரீவாரி இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் வந்து சீல் பண்ணியிருக்கோம். இதான் வந்து ஹால் டிக்கெட்டு. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாருமே பாஸ் பண்ணது. ரொம்ப நன்றிகள். இப்படி தான் இருக்கும். கொஸ்டின் பேப்பர் வந்து நிறைய பேர் கேட்டாங்க, எப்படி இருக்கும், எப்படி கண்டக்ட் பண்ணுங்க, அதை பற்றி பேசலாம் தான் இனி வந்து பேசினேன். 4 கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க, 4 நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும். அதில் 1 மார்க் 2 மார்க் 5 மார்க் அப்புறம் வந்து 15 மார்க்ஸ் இப்படி இருக்கும். 400 மார்க் மொத்தம் ஒரு ப்ராக்டிக்கல் இருக்கும் சரிங்களா. இதெல்லாம் ஆவரேஜாக கூட்டி 4 எடுத்துன்னு வந்து 4 திருப்பி வந்து நம்ம மல்டிபிள் பண்ணி, அதாவது ஆவரேஜ் கண்டுபிடிச்சி, அதுக்கப்புறம் வந்து ஏ கிரேடு, பி கிரேடு, சி கிரேடு, 3 இருந்தாலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்படலை. நம்மகிட்ட படித்தவங்க அத்தனை பேருமே ஏ கிரேடு எடுத்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். இந்த ஒரு விஷயத்தில் எல்லாருமே ஷேர் பண்ணுறதுனா ரொம்ப சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க. இது ரெண்டு தான். நீங்கள் எவ்வளோ கேஷ் வச்சுருந்தாலும் அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை, பட் நீங்கள் வந்து ஆரோக்கியமாக இல்லைன்னா யூஸ் கிடையாது. உடல் ஆரோக்கியமாக இருக்கணுன்னா ஒரே ஒரு விஷயம், நல்ல ஃபுட்டு சாப்பிடுங்க. நீங்கள் நோய் வராமல் இருக்கணுன்னா மனசை எந்த அளவுக்கு எந்த விதமான சங்கடங்கள் இல்லாமல் சந்தோஷமாக ஃப்ரீயாக வச்சுருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நோய் வராது. நிறைய பேர் வந்து ஃபுட்டுனால பழக்கவழக்கமே இருந்தாலும் நீங்கள் வந்து மைண்ட் ரிலாக்ஸேஷன் எந்தளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு வந்து ஃப்ரீயாக இருந்தால் தான் நோய் வராமல் இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிலை நான் உங்களை சந்திக்கின்றேன். உங்கள் வாசுதேவ கண்ணன்.